welcome you all for the bilingual e-lecture for the diploma students. This is my sixth presentation. In this presentation, we are continuing the logical instruction. The logical instructions perform logical operations like AND, OR, and the exclusive OR operations. So, logical instructions enter the AND logic, OR logic, exclusive OR, pondra logics, and the madriyana velagala say the instructions. So, logical instructions have been solrom. அதில் அன்லாஜிக் பற்றி லாஸ்ட் லெக்சரில் பார்த்தோம். இந்த லெக்சரில் நம்ம ஆர்எல் தட் இஸ் ஆர் லாஜிக் பற்றி பார்க்க போகிறோம். த ஆர் லாஜிக் அன்லாஜிக் மாதிரியே தான். ஆர் லாஜிக் வில் பெர்ஃபார்ம் பிட்வீன் ஈச் அண்ட் எவ்ரி பிட்ஸ் ஆஃப் த டேட்டாஸ். இப்போது அக்குமுலேட்டர் அண்ட் ரெஜிஸ்டர் இந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ரெஜிஸ்டரில் இருக்கிற டேட்டாவையும் அக்குமுலேட்டரில் இருக்கிற டேட்டாவையும் ஈச் அண்ட் எவ்ரி பிட் வில் பி ஆர் லாஜிக். ஸோ ஒவ்வொரு ஆர் லாஜிக் ஒவ்வொரு பிட்டும் ஆர் லாஜிக் பண்ணி கிடைக்கிற ஃபைனல் ரிசல்ட் வில் பி ஸ்டோர்ட் இன் டு த சோர்ஸ் தட் இஸ் டெஸ்டினேஷன் ரெஜிஸ்டர். ஸோ இதில் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ஆர் ஓஆர்எல் ஏ அந்த டைரக்ட் அட்ரஸில் இருக்க டேட்டாவும் அக்குமுலேட்டரில் இருக்கிற டேட்டாவும் ஆர் லாஜிக் பண்ணிவிட்டு ரிசல்ட் வில் பி ஸ்டோர்ட் இன் டு த அக்குமுலேட்டர். த நெக்ஸ்ட் வில் பி இன்டைரக்ட் அட்ரஸ். இன்டைரக்ட் அட்ரஸில் இருக்கிற டேட்டாவும் அக்குமுலேட்டரில் இருக்கிற டேட்டாவும் ஆர் லாஜிக் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு ரிசல்ட்டும் ஃபைனலாக அக்குமுலேட்டரில் போய் ஸ்டோர் ஆக போகுது. த எக்ஸாம்பிள் இஸ் தட் இஸ் ஆர் லாஜிக் ஏ அந்த ஆர் நாட் ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸ் ஆர் நாட். தென் திஸ் இஸ் ஆர் லாஜிக் த டேட்டா இன் அக்குமுலேட்டர் வித் த டேட்டா இன் தட் இஸ் த இமீடியட் டேட்டா. இமீடியட் டேட்டான்றது டேட்டா நமக்கு டைரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே அவைலபிளாக இருக்கும். அந்த டேட்டாவையும் அக்குமுலேட்டரில் இருக்க டேட்டாவையும் ஆர் லாஜிக் பெர்ஃபார்ம் பண்ணி ரிசல்ட்டை அக்குமுலேட்டரில் போய் ஸ்டோர் ஆக போகுது. திஸ் இஸ் த சோர்ஸ் ரெஜிஸ்டர். த டெஸ்டினேஷன் இஸ் சேஞ்சு டு டைரக்ட். ஸோ டைரக்ட் மெமரி தான் இதில் நம்மளோட டெஸ்டினேஷன் ரெஜிஸ்டர். டைரக்ட் ரெஜிஸ்டரில் இருக்கிற டேட்டாவும் 35H இருக்கிற டேட்டாவும் அக்குமுலேட்டரில் இருக்கிற டேட்டாவையும் ஆர் லாஜிக் பண்ணி ரிசல்ட் வந்து 35H ரெஜிஸ்டரில் போய் ஸ்டோர் ஆக போகுது. திஸ் இஸ் டைரக்ட் டேட்டா ஆர் லாஜிக் வித் இமீடியட் டேட்டா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 35H நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை நிறையா தடவை 35H இதில் மெமரி அட்ரஸ், டைரக்ட் மெமரி அட்ரஸ், ஹேஷோட வந்திருக்க அதே நம்பர், இது டேட்டாவை குறிக்கும். ஸோ இது ஹேஷ் இல்லாமல் வர்றது மெமரி, ஹேஷோட வந்திருக்கிறது டேட்டா. ஸோ 35H இருக்கிற டேட்டாவும் ஹேஷ் 35 தட் இஸ் 35 ஹெக்ஸா டெசிமல் நம்பரையும் ஆர் லாஜிக் பண்ணி ரிசல்ட் வில் பி ஸ்டோர்ட் இன் டு த மெமரி லொகேஷன் 35H. த நெக்ஸ்ட் லாஜிக் இஸ் எக்ஸ்ஆர்எல். எக்ஸ்ஆர்எல்ன்றது எக்ஸ்க்ளூசிவ் லாஜிக், எக்ஸ்க்ளூசிவ் ஆர் லாஜிக் பண்ண போகிறோம். எக்ஸ்க்ளூசிவ் ஆர் லாஜிக், த ரிசல்ட் வில் பி ஹை வென் எவர் ஒன்லி ஒன் பிட், தட் இஸ் ஏதாவது ஒன்று தான் ஹையில் இருக்கணும். ஸோ எங்கெல்லாம் எந்த இடத்துலலாம் டேட்டாவில் எந்தெந்த பிட்லலாம் ஒரு டேட்டா மட்டும் ஹையாக இருக்கோ அந்த இடத்துலலாம் அவுட்புட் ஹையாக இருக்கும். போத் டேட்டாஸ் ஹையாக இருந்தாலும் போத் டேட்டாஸ் ஜீரோஸாக இருந்தாலும் நம்மளோட ரிசல்ட் வில் பி ஜீரோவாக இருக்கும். ஸோ சி தட் 00 0 0 1. ஸோ ஒன்லி ஒன் பிட் இஸ் ஹை, ஸோ த அவுட்புட் இஸ் ஆல்சோ ஹை. ஸோ திஸ் இஸ் ஜீரோ பிகாஸ் போத் ஆர் ஹை. 0 0 0, ஸோ 1 1. ஸோ வென் எவர் ஒன்லி ஒன் பிட் இஸ் ஹை, த அவுட்புட் இஸ் ஹை. ஸோ த ஃபைனல் ரிசல்ட் இஸ் ஸ்டோர்ட் இன் டு அக்குமுலேட்டர். டைரக்ட் மெமரியில் இருக்கிற டேட்டாவும் அக்குமுலேட்டரில் இருக்கிற டேட்டாவும் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் லாஜிக் நடக்கும். ரிசல்ட் அக்குமுலேட்டரில் போய் ஸ்டோர் ஆகும். லைக் தட் த எக்ஸாம்பிள், 34H இஸ் அண்ட் மெமரி அட்ரஸ். இதில் இருக்கிற டேட்டாவும் அக்குமுலேட்டரில் இருக்கிற டேட்டாவும் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் நடந்து ரிசல்ட் வில் பி ஸ்டோர்ட் இன் அக்குமுலேட்டர். த நெக்ஸ்ட் வில் பி இன்டைரக்ட் அட்ரஸ். இன்டைரக்ட் அட்ரஸில் இருக்கிற டேட்டாவும் அக்குமுலேட்டரில் இருக்க டேட்டாவும் எக்ஸ்க்ளூசிவ் லாஜிக் பண்ணிவிட்டு ரிசல்ட் வந்து அக்குமுலேட்டரில் ஸ்டோர் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஆர் நாட், தட் இஸ் இன்டெரக்ட்லி அட்ரஸ்ட் ரெஜிஸ்டர் ஆர் நாட். இதில் இருக்க டேட்டாவோட அக்குமுலேட்டரோட டேட்டா எக்ஸ்க்ளூசிவ் ஆர் நடக்க போயும் ரிசல்ட் வில் பி ஸ்டோர்ட் இன் அக்குமுலேட்டர். ஸோ இமீடியட் டேட்டாவை எக்ஸ்க்ளூசிவ் ஆர் லாஜிக் பண்ணலாம். இந்த டேட்டா யூஸ் பண்ணி எக்ஸ்ஆர்எல் ஏக்கமாக ஹேஷ் டேட்டா, டேட்டா இமீடியட்டாக இன்ஸ்ட்ரக்ஷனில் அவைலபிளாக இருக்கும். அந்த அந்த டேட்டாவும் அக்குமுலேட்டரில் இருக்க டேட்டாவுக்கும் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் லாஜிக் பெர்ஃபார்ம் பண்ணி ரிசல்ட் வில் பி ஸ்டோர்ட் இன் அக்குமுலேட்டர். So here the destination is changed to direct. So data in A is exclusively ORed with the data in direct. The result finally stored in direct address, that is 35H. Direct memory la iruka data avum immediate data avum ungalku exclusive OR nadakkum, result vandu adula poi, that is memory la poi store aagum. Next logical instruction is clear. Clear instruction is one of the logical instruction which clears the data in accumulator. So clear A, CLR A means the data is 24H before we are clearing accumulator. So after clearing
the data will be 0. So, A data arko, and the data clear ahi, the data will be stored into accumulator. This is CPLA complements each bit of accumulator. Over bit in complement panada, 1 in the 0 avam, 0 vanda, 1 avam, matradagana, or instruction is CPLA. So, 24H in the data accumulator arke. So, after the execution of CPL, each and every bit will be complemented. So, 0 is converted into 1, 1 is into 0. 0 is 1, 1, 0, 1, 1. So, before the execution it is 24, after it will be DB. Swap is the instruction used to interchange the nibbles of accumulator. Accumulator la irukkara lower nibble yum upper nibble yum interchange pandradhukku use pandra command da swap endradhu. So, lower nibble la irukkara 4 will be replaced with 2, upper nibble la irukkara 2 will be replaced by the 4. So, 4 2 4 endradhu instruction execute aagradhukku munadi endana, after the execution of swap way it will be 4 2. So, lower nibble upper nibble aayittirukum, upper nibble lower nibble aayittirukum. Next group of logical instructions are used to perform the rotate logic. Rotate logic na data va one time left liyo illa right liyo move panna vekkadhukku use panna koodiya instructions ah nama enna solrom appadina rotate instructions appdin solrom. So idhila naalu type of instructions irukku: rotate left accumulator, rotate left through carry accumulator, rotate right through carry. Accumulator la irukkira data va mattum dhaan idhila indha instruction ah use panni nammala rotate panna mudiyum. Suppose we consider 1 1 1 1 0 0 0 1. This is the data present in accumulator. Suppose after rotating left, each and every bit will moves into one point in the left direction. So this one is comes here. So the data will be just like this after the completion of rotate left accumulator. Is it clear? Right. Suppose we are rotating through carry, the carry flag is also considered. Suppose we have a carry like 0 here, that 0 will comes here. Okay. So, the first bit will goes to the carry flag, the 3 1 0 0 1 0. The data present in carry is come to the D0th bit, that is MSB layer in the 100 data, it goes to the carry flag. So, this is rotate through carry, this is only rotating the data, 8 bit data mattum pannona carry consider panna mattum. Carry consider pannum bodhu the carry is also is the part of the data. So, part of the data agum bodhu MSB vandu carry ku poi load aagum, carry will be comes to the LSB. Like that we can rotate the data in accumulator through right. So, right direction or bit move panna porom. So, the A0 will loads into the MSB. LSB la and the data right direction la poita, it goes to A7. A7 loaded A6, 5, 4, 3, 2 and carry. So, like that we can rotate through carry. Carry vadiya panna na A0 la irukkira data carry kondrom, carry la irundha data A7 kondrom, A7 to A6, 6 to 5, 5 to 4, 4 to 3. So, rotate aayittu. So, indha mari operation ku sagrada rotate instructions. So, idoda arithmetic logical instructions, arithmetic instructions over agudhu. Next bit oriented instructions nama paaka porom. So, idhu varaikku nama paathittu irundha ella instructions so logically performing the operation in an 8 bit data. Or 8 bit data mele operations pannittu irundhathu. Ippa nama paaka porradhu bit level instructions, adhaavadhu logical ah nama 8 bit data la enna enna maadhiriyana functions la pannamo adha ella functions um microcontroller 8051 la bit level la panna mudiyum. Or bit or edathula irundhu innor edathukku move pannalam, or bit innor bit oda add pannalam, or bit innor bit oda logical that is functions pannalam. So andha maadhiriyana instruction set namakku available ah irukku 8051 la. So, andha mari instructions dhaan ipo paaka porom. So, idu ellame 8 bit ku badila single bit la nadakka podu. Right, idula C appdinu vanda carry flag, C nu vanda carry flag, bit nu varadala bit addressable bit, that is adukku or address irukku, andha address adula mention pannirupanga, andha address la iruka bit mele function nadakka podu, either moving o illa clearing o set pandrado. So, andha maadhiriyana function. So, wherever we are seeing C, that is called a carry. Wherever we are seeing a word bit, the direct addressed bit, adoda address andathla kuduthirupanga, and the address la irukkira data mele nammaloada operation nadakka podu abindrada nam purinjikrom. So we have also having the
that is complemented bit. So on the bit la irukkira data modala complement pannittu then the function will be happened appdinu artham idhukku. So idhila first instruction clear c. Clear c abindrathu carry flag la irukkira data va clear pandrathu, that is erkanave 1 irundha 0 agum, 0 unda adhe data appadiye continue aagum. That is any data in carry that will be cleared. Right, next cleared bit clr bit. Bit indrathu na sonna erkanave the direct address of the bit will be given in the instruction and the address la irukkira data clear aayidum, that is enna value undala adha 0 ku convert panna porom. Then set bit c. So clear pandra mari set pannalam. So carry a nama set pannom, set means 1. So data vandu carry flag la 1 endra value set aagapodu. Adhe mari direct address bit endha address koduthirukangalo andha address la irukkira bit vandu nama set pandrom artham. Set bit space bit. Bit endra edathila adukana address irukum, bit address irukum. So complement c. So nama erkenave paathom complement accumulator paathom, each and every bit will be complemented. Adhe mari carry flag la 0 irundha that will be converted into 1. 1 and that will be converted into 0, that is called a CPL C. So CPL bit under the nama kuduthiruka direct address la iruka bit la ulla data namakku complement aagapodu. Ipo suppose or bit oda address adha kuduthirukanga port 0.0 appdin kuduthirukanga na port 0 la 0th bit nu artham. And the bit la 0 irundhadna that will be converted to 1, 1 irundhadna that will be converted into 0. So ANLC comma bit abindrathu unlogic panapodu. Unlogic endradhu nama erkanave paathom, that will be performed between two bits, rendu bits ku naduvula pannakoodiya function da. So nama accumulator la paakumbodhu that will be performed between 8 bits, mela irukra 8 bits ku keela irukra 8 bits ku bit wise da adhiley nadandhathu, adhe function da inge nadakapodu. Bit wise unlogic will be performed. So ANLC comma bit abindrathu C, that is carry flag la irukkira data avum direct address bit ku nadula ulla data namakku that is unlogic nadakapodu. Rendume high ah irundha output high ah irukapodu, edhaadu onnu 0 va illa rendume 0 vanda output will be 0. So ANLC comma bit bar. Bit bar indrathu andha given address la ulla data va modalla complement panikkanum. Suppose we see C is equal to 1 0, then in the bit and the particular address la ulla data vandu 0 va irukna, that will be first complemented because it is complement of the bit. So complement of the bit en agum 1 agum. So idu rendu ku nadula unlogic perform agum. So unlogic rendume high ah irundha output high ah kadaikum, namakku inga 1 high ah irukku 1 low ah irukku, so that the output will be 0. This 0 will be stored into the C, that is carry flag. So like that or logic bit ku C carry flag ku data ku nadula nadakapodu. And the bit la and the kuduthiruka address la ulla data avum carry flag la irukkira data avum enagapodu, that is R logic nadakapodu. R logic nadandhu adoda result C flag la poi set aagapodu. The next ORL C comma complement of the bit. So modala kuduthiruka and the address la irukkira bit data complement aagapodu. Complement aayita adoda R logic with the carry flag, the result once again stored in carry flag. So that is move comma move c comma bit. Adhe mari da source destination. Bit indrathu idhila source, c indrathu carry flag. So bit and the direct address bit la enna data irko and the data c la move aagapodu. Adhe mari adutha complement adoda next complement instruction, that is move bit comma c. Carry flag la enna data irko and the data direct addressed bit enna address kuduthirukangalo and address la poita store aagapodu. Right, idoda bit oriented instructions over agudhu. Next we are going to see about the branching instructions. The branching instructions la nama erkanave idha pathi pesirkom. Branching instruction adhavadhu program counter pathi discuss pannumbodhu idha pathi nama discuss pannom. Suppose we are having a program, this is each and every line to be executed. First the data in that location, that is suppose the program start with 8500, it will be executing the data present in that is 8500, then the data present in 8501. So this is a sequential order. So 0b suppose ac, so ipdi poite irukku. If there is a control transfer from one place to the other place of the program, so this type of control transfer will be performed by this instruction. So adhaadu normal sequence la poiterka program poite irukumbodhu onnum problem illa, adhaadu edho oru first instruction execute agudhu, second instruction adutha execute agudhu, third. Suppose control program la oru edathula irundhu innoru edathukku didiyar nama maathanum
இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பதிலாக ஃபோர்த் இன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சோடனே லெவன்த் இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். அந்த மாதிரியான வேலைகளை செய்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிரான்ச் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நமக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. இதில் மெயினாக நமக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பாக இதில் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று அன்கண்டிஷ்னல் ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன், மற்றது கண்டிஷ்னல் ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அன்கண்டிஷ்னல், அன்கண்டிஷ்னல்னாலே நமக்கு புரியும், எந்த கண்டிஷனும் கிடையாது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததுன்னா டைரெக்டாக கண்ட்ரோல் அந்த இடத்துலேருந்து அது எந்த இடத்துக்கு சொல்லுதோ அந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர். ஸோ த கண்ட்ரோல் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் த பர்டிகுலர் லொக்கேஷன் டு த ஸ்பெசிஃபைட் லொக்கேஷன். எந்த லொக்கேஷன் ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்களோ அந்த இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். தேர் வில் பி நோ கண்டிஷன்ஸ் வென்எவர் எக்ஸிக்யூட்டிங் தட் இன்ஸ்ட்ரக்ஷன், த கண்ட்ரோல் வில் பி ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு தட் பர்டிகுலர் ஏரியா. ரைட், அதுதான் நமக்கு அன்கண்டிஷ்னல் ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம். கண்டிஷனல் ஜம்ப்ன்றது தேர் இஸ் அ இன்ஸ்ட்ரக்ஷன் இன் விச் அ கண்டிஷன் இஸ் கிவன், இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ தென் ஒன்லி த ட்ரான்ஸ்ஃபர் வில் பி டேக்கன் பிளேஸ். அதாவது ஒரு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு கண்டிஷன் இருக்கும், அந்த கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் அந்த ஜம்பிங் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். அதர்வைஸ் த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வில் பி எக்ஸிக்யூட்டட். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நம்மளோட கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா இந்த கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் வில் நாட் பி டேக்கன் பிளேஸ். ஸோ இதில் நம்ம ரெண்டு விதமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். தட் இஸ் கால் அண்ட் ஜம்ப். கண்டிஷ்னல் அன்கண்டிஷ்னல் பிரான்ச்சிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கால். கால் அட்ரஸ் 11. ஸோ திஸ் இஸ் அ சப்ரோட்டீன் கால். சப்ரோட்டீன் கால்னால் இட்ஸ் அ சப் ப்ரோக்ராம். சப் ப்ரோக்ராம் அப்படின்னா சப்போஸ் வி ஹாவ் அ ப்ரோக்ராம், வி ஹாவ் 10 லைன்ஸ் இன் அ ப்ரோக்ராம் விச் இஸ் ரிப்பீட்டிங் ஃபார் செவரல் டைம்ஸ். இப்போது ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, இந்த ப்ரோக்ராம் மொத்தத்தில் 2000 லைன் இருக்குன்னு வச்சுப்போம். 2000 லைன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம். இந்த 2000 லைன் ஆஃப் ப்ரோக்ராமில் ஒரு 3 லைன்ஸ் ரிப்பீட்டட் ஃபார் 100 டைம்ஸ். ஒரு 3 லைன்ஸ் அதே லைன்ஸ் தான் அங்கங்கே வந்துட்டே இருக்குது. எத்தனை தடவை 100 டைம்ஸ் வருது. சப்போஸ் 100 டைம்ஸ்னால் இட் இஸ் கேம் அரவுண்ட் 300 லைன்ஸ். ஸோ 300 லைன்ஸ் வருது. வி ஆர் ஸ்டோரிங் தீஸ் 3 லைன்ஸ், கண்டினியூஸ் 3 லைன்ஸ் இன் அ செப்பரேட் மெமரி லொக்கேஷன். அண்ட் வென் எவர் வி ஆர் ரெக்வயர் திஸ் 3 லைன்ஸ் டு த மெயின் ப்ரோக்ராம், வி ஆர் காலிங் தட் ப்ரோக்ராம். தட் இஸ் எப்போல்லாம் நமக்கு அது தேவைப்படுதோ அப்போ நம்ம அதை கால் பண்ணி அதில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ தட் வி கேன் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன் த மெயின் ப்ரோக்ராம். நம்பர் ஆஃப் லைன்ஸ் இந்த மெயின் ப்ரோக்ராமை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராமை வி கால் இட் அஸ் சப் ப்ரோக்ராம். அதாவது ஒரு ப்ரோக்ராமில், மெயின் ப்ரோக்ராமில் திருப்பி திருப்பி வரக்கூடிய ஒரு பர்டிகுலர் பார்ட் எடுத்து தனியாக எழுதி வச்சுட்டு வென் எவர் வி ஆர் ரெக்வயரிங் தட் பர்டிகுலர் ஏரியா வி ஆர் காலிங் தட் ப்ரோக்ராம் இன் டு த மெயின் ப்ரோக்ராம். திஸ் இஸ் கால்டு எ சப் ப்ரோக்ராம் ஆர் இட் இஸ் அ சப் ரொட்டீன். ரொட்டீன் திருப்பி திருப்பி வர ஒரு ரொட்டீன். ஸோ அந்த சப் ரொட்டீனை திருப்பி நம்ம மெயின் ப்ரோக்ராமுக்கு கால் பண்ணுறதுக்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், அப்சல்யூட் கால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்சல்யூட் அப்படின்னாலே அப்சல்யூட்னா இட் இஸ் 11 பிட் அட்ரஸ் இருக்கும். ஸோ த ஜம்பிங் இஸ் டேக்கன் பிளேஸ் பிட்வீன் 2 கிலோபைட். ஒரு 2 கிலோபைட் வரைக்கும் ஜம்பிங் இதில் இருக்கலாம். ஸோ அட்ரஸ் லொக்கேஷன் வந்து 0FFF வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் நம்மளோட கண்ட்ரோலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அப்சல்யூட் சப்ரொட்டீன் கால், ஏ கால் அட்ரஸ் இஸ் யூஸ்டு டு கால் த சப் ப்ரோக்ராம் இன் டு த மெயின் ப்ரோக்ராம். மெயின் ப்ரோக்ராமுக்குள்ளே சப் ப்ரோக்ராமை கால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இது. 11 பிட் அட்ரஸ் வரைக்கும் நம்மளால் ஜம்ப் பண்ண முடியும். அதாவது ஒரு 2 கிலோபைட்டுக்குள்ளே ஜம்பிங் இருக்கணும். அதாவது 0FFF அந்த ஏரியாக்குள்ளே ஜம்பிங் இருந்ததுன்னா நம்ம இதில் அதை பயன்படுத்தலாம். ஸோ அப்சல்யூட் ஜம்ப், அப்சல்யூட் ஜம்ப்பும் நமக்கு 11 பிட் அட்ரஸ்க்குள்ளது தான். ஸோ அப்சல்யூட் ஜம்ப்ன்றது நம்ம ஜஸ்ட் ஜம்ப் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்காங்களோ 11, தட் இஸ் 11 பிட் அட்ரஸ் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆனவுடனே அந்த இன்ஸ்ட்ரக்ஷனோடு கொடுத்துருக்க 11 பிட் ஆஃப் அட்ரஸுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தட் இஸ் கண்ட்ரோல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ சப்போஸ் ஒரு ப்ரோக்ராம் நடந்துகிட்டே இருக்குது, நடுவில் ஏ ஜம்ப் 0F 0C அப்படின்னு வருதுன்னா, ஸோ உன்னோட ப்ரோக்ராம் அட்ரஸில் அந்த 0F 0C அப்படின்ற எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு உன்னோட கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. ஸோ அப்சல்யூட் தட் இஸ் வென்எவர் தெர் இஸ் நோ கண்டிஷன், எந்த கண்டிஷனும் கிடையாது. வென்எவர் தீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் எக்ஸிக்யூட்டட் த அட்ரஸ் த என்ன அட்ரஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த அட்ரஸ்க்கு கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். எல் கால் இட் இஸ் லாங் கால். ஸோ சேம் தட் இஸ் இட்ஸ் யூஸ்டு டு கால் த சப் ப்ரோக்ராம். சப் ப்ரோக்ராமை மெயின் ப்ரோக்ராமுக்குள்ளே கால் பண்ணுறதுக்கு தான் இதுவும் யூஸ் ஆகுது. பட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏ கால் அண்ட் எல் கால் வில் பி த தட் இஸ் ஜம்பிங் ஏரியா. ஜம்பிங் ஏரியா வந்து அதில் பார்த்தீங்கன்னா 0FFF, ஏன்னா 11 பிட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இட் வில் பி 0FFF வரைக்கும் உன்னோட கண்ட்ரோல் வந்து இது பண்ணலாம், தட் இஸ் ஜம்ப் பண்ணலாம்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இது பண்ண முடியாது. தட் இஸ் ஃபுல் பேஜ், தட் இஸ் ஃபுல் மெமரி அட்ரஸ், தட் இஸ் 0000லேருந்து FFFF வரைக்கும் போகணுன்னா தட் வில் பி பெர்ஃபார்ம்ட் பை த எல்கால், எல்கால் சப்ரோட்டின் கால். இந்த எல்கால் வச்சு தான் நம்ம கால் பண்ண முடியும், பிகாஸ் ஜம்பிங் இஸ் அலவுட் பிட்வீன் 0000 to 0000 to FFFF. நாலு எஃப் வரைக்கும் உள்ள அந்த ஃபுல் ஏரியா, தட் இஸ் 64 KB ஏரியாக்குள்ளே நமக்கு எந்த இடத்துலனாலும் இந்த பிரான்ச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு நம்ம கண்ட்ரோலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். எல்ஜம்ப் இஸ் ஆல்சோ எ ஜம்பிங் இன்ஸ்ட்ரக்ஷன், தட் இஸ் ஜம்பிங் இன் த மெயின் ப்ரோக்ராம் இட் செல்ஃப். மெயின் ப்ரோக்ராம்குள்ளேயே இந்த ஜம்பிங் இருக்கும், சப் ப்ரோக்ராமை கால் பண்ணுறதுக்குள்ள இதுலேயும் அட்ரஸ் வந்து நம்ம 4 0 to 4 F எந்த இடத்துக்கும் நம்ம கண்ட்ரோலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ரிட்டர்ன் இஸ் அ இன்ஸ்ட்ரக்ஷன், இஸ் அ லாஸ்ட் லைன் ஆஃப் அ சப் ரோட்டீன். ஸோ நம்ம ஏற்கனவே சப் ப்ரோக்ராம் பற்றி பார்த்தோம். ஸோ மெயின் ப்ரோக்ராம் இருக்குது. இந்த மெயின் ப்ரோக்ராமில் ஏதாவது ஒரு ரிப்பீட்டட் லைன்ஸ் இருந்தால் அந்த ரிப்பீட்டட் லைன்ஸை நம்ம தனியாக ஒரு இடத்துல எழுதி ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்பப்போலாம் நமக்கு மெயின் ப்ரோக்ராமில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படுதோ அப்போல்லாம் அதை கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ எங்கெங்கெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அந்தந்த இடத்துல தான் நம்ம அந்த சப் ப்ரோக்ராமை கால் பண்ணி மெயின் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த சப் ப்ரோக்ராமோட கடைசி லைன் தான் இந்த ஆர்இடி. இந்த எல்லா சப் ப்ரோக்ராமோட கடைசி லைன் இப்படி தான் இருக்கணும், ரிட்டர்ன் அப்படின்னா ரிட்டர்ன் டு த மெயின் ப்ரோக்ராம் அப்படின்னு அர்த்தம். So whenever the jump control is transferred to the sub program will be executed. After seeing this RET, then the control will be comes to the next line of the main program. Main program oda next line ku vandrom. So in the return instruction execute pannona microcontroller ku theriyum sub program is over, then we have to go to the main program. So indrathliyum நமக்கு சப் ப்ரோக்ராம் கால் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே போயிடுச்சு, எக்ஸிக்யூஷன் நடக்குது, திருப்பி எங்கே வந்துடும், இதுக்கு அடுத்த லைன் எங்கே இருக்கோ அந்த இடத்த வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. தென் இட் த ப்ராசஸ் கோயிங் ஆன். ஸோ வென்எவர் தேர் இஸ் அனதர் கால், தென் த கண்ட்ரோல் இஸ் ஸ்டாண்டர்ட் டு த சப் ப்ரோக்ராம். ஸோ த லாஸ்ட் லைன் ஆஃப் எவ்ரி சப் ப்ரோக்ராம் வில் பி த சப் ரோட், தட் வில் பி த ஆர்இடி, ரிட்டர்ன் ஃப்ரம் த சப் ப்ரோக்ராம். ஆர்இடிஐன்றது இன்னொரு டைப் ஆஃப் ரிட்டர்ன். திஸ் இஸ் த ப்ரோக்ராம், தட் இஸ் த லாஸ்ட் லைன் ஆஃப் த ப்ரோக்ராம் ஆஃப் அ இன்டரப்ட் ப்ரோக்ராம். இன்டரப்ட் ப்ரோக்ராம்ன்றத பற்றி பின்னாடி டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். இன்டரப்ட்னா என்ன, இன்டரப்ட் ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்றத பற்றி. ஸோ அந்த இன்டரப்ட் ப்ரோக்ராமோட கடைசி லைன் ஆர்இடிஐயாக இருக்கும். ஸோ ரிட்டர்ன் ஃப்ரம் இன்டரப்ட். ஸோ அந்த ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் முடியும் போது ஆர்இடிஐன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை எப்போ மைக்ரோ கண்ட்ரோலர் எக்ஸிக்யூட் பண்ணுதோ அப்போ மைக்ரோ கண்ட்ரோலர் ஐடென்டிஃபை தட் த சப் ப்ரோக்ராம், தட் இஸ் த இன்டரப்ட் ப்ரோக்ராம் இஸ் ஓவர், த கண்ட்ரோல் இஸ் ஒன்ஸ் அகெயின் ட்ரான்ஸ்ஃபர் டு த மெயின் ப்ரோக்ராம் அப்படின்றத அது புரிஞ்சுக்கும். ஸோ அங்கேருந்து மெயின் ப்ரோக்ராமுக்கு ரிட்டர்ன், எந்த இடத்துல மெயின் ப்ரோக்ராம் நிறுத்திட்டு போச்சோ அதுக்கு அடுத்த லைனோட வந்து ஜாயின் ஆகிடும் மெயின் ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன், அதோட கண்டினியூ ஆக ஆரம்பிக்கும். தென் எஸ் ஜம்ப், ரிலேட்டிவ் அட்ரஸ். ஸோ ரிலேட்டிவ் அட்ரஸ் அப்படின்றது எத்தனை பைட்ஸ் ஆஃப் ஜம்பிங் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ற டைரெக்டாக நமக்கு அதில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த அட்ரஸ்க்குள்ளே நம்மளோட கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும். இந்த ரிலேட்டிவ் அட்ரஸ்ன்றது ரேம் லொக்கேஷனுக்குள்ளே இருக்கிற மாதிரி +128 to -127 or -128 to +128, தட் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷனோட மேலே போகும்போது இட் வில் பி -128 லைன்ஸு, கீழே வரும்போது இட் வில் பி ப்ளஸ். ஸோ பாசிட்டிவ் டைரெக்ஷன், தட் இஸ் அட்ரஸ் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ இந்த டைரெக்ஷனில் போகும்போது இட் இஸ் இன்க்ரீஸிங் அட்ரஸ், இந்த டைரெக்ஷன் போகும்போது இட் இஸ் டிக்ரீஸிங். சப்போஸ் ப்ரோக்ராம் நம்ம 0000 ஸ்டார்ட் பண்ணியிருந்தோன்னா 0001, தட் இஸ் 0004, ஸோ லைக் தட். ஸோ இந்த இடத்துல ஃபைவ்லேருந்து நமக்கு கண்ட்ரோல் ரிவர்ஸ் டைரெக்ஷனில் போச்சுன்னா தட் இஸ் மைனஸ், அட்ரஸ் வந்து டிக்ரிமெண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த டைரக்ஷனில் போகும்போது இட் வில் பி இன்க்ரிமெண்ட் ஆர்டரில் போகிறோம். ஸோ த ஜம்பிங் கேன் பி டேக்கன் பிளேஸ் பிட்வீன் -128 to +127 லொக்கேஷன்ஸ்குள்ளே ஜம்பிங் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஷார்ட் ஜம்ப் அப்படின்னு சொல்கிறோம். ஷார்ட் ஜம்ப் தட் இஸ் ஒரு குறுகிய சின்ன ஒரு ஜம்ப். லொக்கேஷன்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தமே 255 லைன்ஸ் தான் இதில் வந்து ஜம்பிங் ப்ராசஸ் நம்ம பண்ண முடியும். ஸோ எத்தனை இதை ஜம்ப் பண்ணுறோம் அப்படின்ற அந்த அட்ரஸ் நமக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் அந்த ரிலேட்டிவ் அட்ரஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ சப்போஸ் 35 அப்படின்னா 35 லொக்கேஷன்ஸை தாண்டி அந்த ஜம்பிங் நமக்கு நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். Right, next we are going to see about the conditional branching instruction. So conditional branching instruction பத்தி நான் ஏற்கனவே சொன்னேன். conditional branching instruction is the instruction which check a condition. So ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே ஒரு கண்டிஷன் இருக்கும், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜம்பிங் வந்து டேக்கன் பிளேஸ், அதர்வைஸ் த மெயின் ப்ரோக்ராம் வில் பி எக்ஸிக்யூட்டட் கண்டினியூஸ்லி. ஸோ நமக்கு கண்டிஷன் ட்ரூவாக இருக்குதா இல்லையான்றதை செக் பண்ண போகிறோம்.
ட்ரூவாக இருந்ததுன்னா எந்த இடத்துக்கு ஜம்ப் ஆகணுன்றத நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஜம்ப் ஆகும். அதர்வைஸ் அந்த ஃப்ளோ வந்து மாறாமல் அடுத்த லைனை வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா சிஜேஎன்இ டைரக்ட் கமா ரிலேட்டிவ் அட்ரஸ். ஸோ சிஜேஎன்இ டைரக்ட் கமா ரிலேட்டிவ் அட்ரஸ்ன்றது ஏல இருக்கிற டேட்டாவையும் டைரக்ட் அட்ரஸில் இருக்கிற டேட்டாவையும் கம்பேர் பண்ண போகுது. கம்பேர் பண்ணிவிட்டு அந்த கண்டிஷன், தட் இஸ் ஏவும் டைரக்ட் அட்ரஸில் இருக்க டேட்டாவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா த ஜம்ப் ஓன்ட் டேக் பிளேஸ். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் லைனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூஷன் போயிடும். இல்லை டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னா த கண்ட்ரோல் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த ரிலேட்டிவ் அட்ரஸ் கிவன் இன் த கம்பேர் ஜம்ப் இஃப் நாட் ஈக்குவல். தட் இஸ் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சிஜேஎன்இ. கம்பேர் ஜம்ப் இஃப் நாட் ஈக்குவல். த டேட்டா ப்ரெசன்ட் இன் ஏ, த டேட்டா ப்ரெசன்ட் இன் டைரக்ட் அட்ரஸ் கம்பேர் பண்ணது இஃப் தே ஆர் நாட் ஈக்குவல். ஸோ த நாட் ஈக்குவல் மீன்ஸ் த கண்ட்ரோல் வில் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் டு த ரிலேட்டிவ் அட்ரஸ். சப்போஸ் வி கிவன் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சிஜேஎன்இ ஏ கமா 05.05H. ஸோ திஸ் ஏ இஸ் அக்குமுலேட்டர், த டேட்டா ப்ரெசன்ட் இன் அக்குமுலேட்டர் இஸ் 4, த டைரக்ட் அட்ரஸ் இஸ் 5, த டேட்டா இஸ் ப்ரெசன்ட் இன் அட்ரஸ் 05 இஸ் 3. கம்பேரிங் மீன்ஸ் சப்ராக்டிங். ஸோ சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு இதில் வி ஹாவ் அ ரிசல்ட், ரைட், வி ஹாவ் அ ரிசல்ட். ஸோ 0 வராது. ஸோ தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா 5 டைரக்ட் அட்ரஸஸ் வில் பி ஜம்ப்டு. தட் இஸ் எந்த ரிலேட்டிவ் அந்த 5 லொக்கேஷன்ஸை ஜம்ப் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய 5 பைட்ஸை ஜம்ப் பண்ணிவிட்டு அடுத்த இடத்துல போயிட்டு அடுத்த அந்த 5th பைட்டுக்கு அப்புறம் உள்ள டேட்டாவை மைக்ரோ கண்ட்ரோலர் எக்ஸிக்யூட் பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஸோ த டேட்டா இன் அக்குமுலேட்டர் இஸ் கம்பேர்ட் வித் த டேட்டா இன் டைரக்ட் அட்ரஸ். ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஜம்ப் நடக்காது. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா த ஜம்ப் வில் பி டேக்கன் பிளேஸ் டு எ லொக்கேஷன் விச் இஸ் கிவன் இன் த அட்ரஸ் இட் செல்ஃப். தட் இஸ் இன் த இன்ஸ்ட்ரக்ஷன் இட் செல்ஃப். ஸோ இதில் நம்ம பிரான்ச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம். பிரான்ச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் நமக்கு கால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஜம்பிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்சல்யூட் கால் அண்டு லாங் கால் இருக்குது. அப்சல்யூட் கால்ன்றது 11-bit அட்ரஸ் உள்ள டேட்டா வரைக்கும், தட் இஸ் அட்ரஸ் வரைக்கும் நம்மளால் ஜம்ப் பண்ண முடியும். 16-bit ஆஃப் அட்ரஸ்க்கு ஜம்ப் பண்ணணும் அப்படின்னா லாங் கால் அண்டு லாங் ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும். ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன்ஸ்க்கு போகிறதுக்கு ஷார்ட் ஜம்ப் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ரிட்டர்ன் கமெண்ட்ஸ் வந்து பிரான்ச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷனில் சப் ப்ரோக்ராம்லேருந்து ரிட்டர்ன் வரதுக்கு, RATIன்றது வந்து இன்டரப்ட் ப்ரோக்ராம்லேருந்து ரிட்டர்ன் வரதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு கண்டிஷ்னல் பிரான்ச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதை இன்னும் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.